பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராக இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமையும் துதியும் புகழும் உண்டாவதாக. அன்பானவர்களே, ஆண்டவருடைய முகத்தை அனுதினமும் வேதத்தில் தேடுங்கள். கர்த்தர் உங்களோடு வெளிப்படுவார். எல்லா காரியத்திற்கும் நம்மை கைவிடாத தாயும் தகப்பனுமான பரலோக பிதாவிடத்தில் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா பிதாவே என்று உரிமையோடு ஜெபியுங்கள். ஒருபோது நீங்கள் வெட்கமடையவே மாட்டீர்கள். தேவன் உங்களுக்கு என்று உங்களையும் உங்கள் மனைவி பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சொந்த மந்தங்களையும் உங்கள் ஜாதி ஜனங்களையும் உங்கள் கைட்டு செய்யும் வேலைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். இன்றைக்கும் ஒரு விசேஷித்த செய்தி, எசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவராக இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ சமூகத்தை அனுதினம் தேடுகிற ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கும் தேவன் தந்த சத்திய வாக்கு தத்தம், இந்த ரட்சிப்பின் ஜனங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரையே தேடுவார்கள். குடும்பங்களோடு கூட தேவ சமூகத்தை நாடி அவர்கள் துதிப்பார்கள், ஆராதிப்பார்கள், ஜெபிப்பார்கள். தேவனுடைய சமூகத்தையே தேடுகிற பிள்ளைகளுக்கு குடும்பத்தாருக்கு கர்த்தர் சொல்லும் வாக்கு தத்தம், இன்றைக்கு காலங்கள் மாறி இருக்கிறது, அக்கிரமங்கள் பெருகியிருக்கிறது, அன்பு மறைந்திருக்கிறது, தெய்வ பயம் மறைந்திருக்கிறது, தெய்வ விசுவாசம் மறைந்திருக்கிறது. ஜனங்கள் எல்லோரும் தாங்கள் உண்டாக்கின பெரிய பெரிய உருவங்களுக்கு முன்பு விழுந்து கிடக்கிறார்கள். அதனுடைய விளைவு சொல்லணா பாவங்களால் நமது நாடு நிரம்பியிருக்கிறது. கொலை வெறிகள், ஜாதி வெறிகள், மத வெறிகள் பெருகியிருக்கிறது. இன்றைக்கு கல்லூரிகள் என்றே போதைப் பொருள் விற்கிற கூட்டங்கள், இன்றைக்கு போதை மிட்டாய் விற்கிற கூட்டங்கள், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்து ஸ்கூல் அண்டையும் கூட போதை மிட்டாய் விற்கிற கூட்டங்கள். இதை கட்டுப்படுத்த இந்த தேசத்தில் ஒரு சூழ்நிலையும் இல்லாத நிலைமை தான் நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் துரோகம், பட்டா கத்தியோடு கூட தெருவில் சுற்றுகிற வாலிபர்களைத்தான் அநேக இடத்துல பார்க்கிறோம். தங்களுடைய பிறந்த நாளை கூட ரோட்டில் கேக்கை வைத்து விட்டு, பெரிய பெரிய பட்டா கத்தியோடு கேக்கை வெட்டி சாப்பிடுகிற ஒரு ஊதாரிகளின் கூட்டங்களும் கூட எங்கு பார்த்தாலும் பெருகி இருக்கிறது. இவைகள் மத்தியில் தான் ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற ஜனங்களுடைய பிள்ளைகளும் படிக்கப் போகிறார்கள், பழகப் போகிறார்கள். இப்படிப்பட்ட சமுதாயத்தின் மத்தியில் தான் எல்லா பிள்ளைகளும் போவதும் வருவதும் இருப்பதுமான ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த விசுவாச குடும்பத்தை சார்ந்த பெற்றோருக்கெல்லாம், ஐயோ என் பிள்ளைகள் இந்த சமுதாயத்தின் மத்தியில் இப்படி போகிறார்களே வருகிறார்களே, அநேக போக்குரிகளும் ரவுடித்தனம் செய்கிற கூட்டங்களும் பெருகியிருக்கிறதே என்று அச்சப்பட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு சொல்லும் செய்தியை பாருங்கள். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளோடு பேசுவார். யாரோடு பழகணும், யாரோடு பழகக்கூடாது, யாரோடு இருக்கணும், யாரோடு இருக்கக்கூடாது, யாரோடு கூட்டம் கூடணும், எந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது, எந்த இடத்தை விட்டு நாம் அன்பாய் நெருங்கி விட்டு வெளியில் வந்துவிட வேண்டும், பக்குவமாய் நடந்து கொள்ள வேண்டும், புத்தியோடு வாழ வேண்டும், சந்தர்ப்பத்தை நாம் எப்படி தீமைக்கு பயன்படுத்தாமல் நன்மைக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நம்முடைய தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறாராம். எத்தனை அற்புதம் என்று கவனித்து பார்த்தீர்களா? ஆமன் அன்பாளர்களே, ஏனென்றால் தேவன் தான் அந்த பிள்ளைகளை கொடுத்தார். உலகம் முழுவதும் இன்றைக்கு எத்தனை அக்கிரமங்கள் இருந்தாலும், உலகம் முழுவதும் விசுவாச குடும்பத்து பிள்ளைகள் கோடி கோடியாய் கோடி கோடியாய் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் ஆராதனையிலும் துதியிலும் ஜபத்திலும் படிப்பிலும் உயர்ந்த ஸ்தானத்திலும் உயர்ந்து கொண்டே வருகிறார்கள். தேவன் அந்த பிள்ளைகளோடு பேசுகிறார். இதற்கு நாம் எப்போதும் ஆண்டவருடைய சமூகத்தில், என்னுடைய பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் தேவனே, அவர்களோடு பேசுங்க, அவர்களை தொடுங்க, அவர்களை கழுவுங்க, அவர்களை நடத்துங்க, அவர்களை நீங்களே உயர்த்துங்கப்பா, மகிமைப்படுங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பார்த்துருக்கலாம், உலகத்தின் எந்த அசுத்தங்களும், இந்த செல்ஃபோனுடைய வரக்கூடிய எந்த அசுத்தங்களும் இந்த பிள்ளைகளை தொடாத படிக்கு பரிசுத்த ஆவியானுடைய பயம் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும். தேவ சமாதானம் அவர்களை மூடிக்கொள்ளும் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே,
இந்த செய்தி கேட்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுதினமும் இயேசு கிறிஸ்து எனும் தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட ஆவியானுடைய பலத்த கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து நாம் தேவனை நீரே பார்த்துக்கொள்ளும், நீரே நடத்தும், நீரே ரட்சியும், நீரே உயர்த்தும், நீரே மகிமைப்படும் எங்கள் பிள்ளைகளே என்று சொல்லி அர்ப்பணித்து நாம் வாழ்வோமா? பிள்ளைகளுக்கு கர்த்தர் போதிக்கிறார், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்க தேவன் அவருடைய சமாதானத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிறார். ஜபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, எத்தனை மகிமையானவர் அப்பா, பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் போதிக்கிற தேவனாக இருக்கிறீர். அவர்களை குறித்து நாங்கள் ஒருபோதும் கலங்காதபடி, கவலைப்படாதபடி, வெறுமனமே உம்மிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கபடி எங்களை ஏவுகிறீர். அந்த பிள்ளைகளுக்கு நீ போதிக்கிற தேவன், அந்த பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும்படி செய்கிறீர். உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. உலகமெங்கும் உம்முடைய சபை ஜனங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்க செய்தார்கள். அவர்கள் எல்லோரும் உமக்காக எழும்பும்படி செய்தார்கள். இந்த தேசத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி செய்தார்களும். இயேசுவே கர்த்தர் என்று அவர்கள் எங்கும் அறிக்கையிடும்படி செய்தார்களும். மகிமைப்படுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.